ஹலோ கைஸ், ஐ எம் பேக் வித் அனதர் வீடியோ. இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, கொளத்தூருக்கு தான் போயிட்டுருக்கோம். ஆனால் இது வந்து ஏற்கனவே ஒரு கொளத்தூர் வீடியோ போட்டிருக்கேன், அது ஒரு 600 வியூஸ் மேலே போயிட்டுருக்கு. இப்போ இது என்னென்னா சும்மா பார்ட் 2 மாதிரி. இது இன்றைக்கி சண்டே நான் போயிட்டுருக்கேன். எப்பவுமே அங்கே சண்டேனாலே கொஞ்சம் ஹோல்சேல் சீப்பாக அந்த மாதிரி தான் கிடைக்கும் அந்த ஃபிஷஸ்லாம். அதனால் அங்கே அப்படியே எதனா பேர்ட்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபிஷ் எதனா இருந்தால் வாங்கிட்டு வரலான்ட்டு போயிட்டுருக்கேன். முக்கியமாக நான் போகிறதுக்கே மெடிசன் கோசம் தான் போகிறேன். அந்த மெடிசன் அங்கே வாங்கிட்டு வர போகிறேன், அந்த பெட்ஸுக்கு ஃபுட்டு மெடிசன்லாம். என்னோடய பிளேஸு பார்த்தீங்கன்னா குரோம்பேட்லேருந்து தான் நான் இப்போ போயிட்டுருக்கேன். இன்றைக்கி சண்டேனால ரொம்ப ரஷ் இல்லாத இருக்காதுன்ட்டு நான் சிட்டி சைடே போயிட்டுருக்கேன், இல்லைனா பைபாஸ் தான் போவேன். அங்கே பைபாஸில் வந்து நம்மளுக்கு ஷார்ட்டாக போயிடும், ஆனால் பைபாஸில் கிலோமீட்டர்ஸ் கொஞ்சம் அதிகமாக வரும். இங்கேனா ஒன்று நம்மளுக்கு சிட்டி சைடுனா கிலோமீட்டர்ஸ் கம்மியாக வரும். இனிமேல் நம்ம லாகில் வந்து பெரிய பெரிய ரைட்ஸ்லாம் வரத்துக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கெலாம் பிளான் பண்ணிகிட்ருக்கேன், கண்டிப்பாக அதை பற்றி சீக்கிரமாக நான் அப்டேட் சொல்லுவேன். இந்த நியூ இயர்க்கு அப்புறம் ஒரு பெரிய பெரிய ரைட்ஸ்லாம் இருக்குது, அதுக்கு முன்னாடி எதனா ஒரு ஷார்ட் ரைட்லாம் இருக்கும் நியூ இயர்க்கு முன்னாடி. நம்மளும் சேனலில் வந்து சென்னைக்குள்ளேயே தான் வீடியோ போட்டுட்ருக்கோம், சென்னைக்குள்ளே அப்புறம் அந்த மீஞ்சூர் சைடெலாம். அதனால் கொஞ்சம் அவுட்டோர்லாம் போகலான்ட்டு ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்கேன், சீக்கிரமாகவே ஒரு அப்டேட்ஸ் தரேன். கண்டிப்பாக நீங்கள் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் என்னால் கொஞ்சமாக ரீச் ஆக முடியும். போக போக நிறையா வீடியோஸ் போட்டு நான் ரீச் ஆவேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொளத்தூர் வந்துட்டோம். இது கொளத்தூரில் இருக்கிற ஒரு ஷாப் தான், இது இந்தியன் ஓஷன் இது பேர். இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நிறையா வெரைட்டிஸ் ஃபிஷ்ஷஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே லவ் பேர்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. லவ் பேர்ட்ஸ், பேர்ட்ஸு, காக்டெயில் அந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஃபிஷ்ஷஸ் பார்த்துட்ருக்கோம், ஒரு வெரைட்டியாக பாருங்கள் எல்லாமே. கண்டிப்பாக நீங்கள் கொளத்தூர் வந்தீங்கன்னா இந்த இந்தியன் ஓஷனுக்கு நீங்கள் வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி எல்லாமே உள்ள எல்லாமே இருக்கும். இம்போர்ட்டட் டேங்க்ஸ்லேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க இவங்களும். இது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கோய் ஃபிஷஸ் இதெல்லாம் அதுவும் இங்கே இருக்குது. இது பேர் பார்த்தீங்கன்னா 1500 போட்டிருக்காங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்ஸான ஃபிஷ்லாம் இங்கே இருக்குது. இதெல்லாம் டெட்ராஸ் அந்த மாதிரி ஃபிஷஸ். இதெல்லாம் இப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே கோல்ட் ஃபிஷஸ் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் கேப் கோல்டுன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து நார்மல் கோல்டு. லைனர் கோல்டு அந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க இங்கே, எஸ்கே கோல்டுலேருந்து. இது பார்த்தீங்கன்னா ஒயிட் கார், இது பார்த்தீங்கன்னா ஒரு கேல் மாதிரியே இருக்குது பாருங்கள். இந்த இது சூப்பராக இருக்குது பாருங்கள். இது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டர்ட்டில் இருக்கு, சின்ன டர்ட்டில். சிட்லெட்ஸ் அந்த மாதிரி டைப்ஸும் இருக்குங்க. இது ஒரு இம்போர்ட்டட் டேங்க், ஆனால் இது உள்ள ஏதோ ஒன்று இருக்கு, தவக்கலை மாதிரியே இருக்குது பார்க்கறதுக்கு. அது வச்சுருக்காங்க இதில். இந்த மீன் பார்த்தீங்கன்னா நீமோ அந்த படத்தில் வர மீன் மாதிரியே இருக்குது, இது அந்த மீனும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா அரோனா அந்த மீனும் இருக்குது. இதுவும் பாருங்கள், இது ஒரு டிஃப்ரெண்ட்டான மீனாக இருக்குது. இது பேர் எனக்கு சரியாக தெரியல. கடலை கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்ததுனால நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்டுக்கல நான் இதை, இது என்னென்ன மீன்ட்டு அப்படின்ட்டு. ஏன்னா இன்றைக்கி சண்டே இல்லை, அதனால் கொஞ்சம் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் இங்கே. இதெல்லாம் ஃப்ளோரான் வெரைட்டிஸ். இதெல்லாம் எல்லாத்துக்கும் எட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துக்குவாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லாமே, கலர்லேருந்து எல்லாமே. இது ஆஸ்கர் ஃபிஷஸ். இதெல்லாம்
அப்படியே இங்கேருந்து நம்ம வெளியே வந்தால் இங்கே பேர்ட்ஸ்க்கான கூண்டு எல்லாமே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அது என்ன பேருன்னு தெரியல, கீழே பார்த்தீங்கன்னா ராபிட் இருக்கு. அப்படியே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே அந்த மாதிரி காக்டெயில் அந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க இந்த சைடில். கண்டிப்பாக நீங்கள் கொளத்தூர் வந்தீங்கன்னா இந்த ஷாப் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், இங்கே எல்லாமே இருக்குது. இங்கே உங்களுக்கு இந்த ஷாப் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். காக்டெயில்ஸ் அந்த வெரைட்டிலாம் கூட இருக்கு பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் பேர்ட்ஸோட ஃபுட்டும் இங்கேயே வச்சுருக்காங்க மெடிசன் ஃபுட்லேருந்து. இது வெளியே பார்த்தீங்கன்னா இது வந்து ஆஸ்கர் ஃபிஷ், இது பெரிய ரொம்ப பெரிய பெரிய மீன் இது. இது வெளியே வந்து அட்மாஸ்பியர் கோசம் வச்சுருக்காங்க. இது அரோனாஸ். இந்த கடை பார்த்தீங்கன்னா எம்ஆர்ஆர் அக்வாரியம், இது இதுவும் வந்து கொளத்தூரில் தான் இருக்குது. இது உள்ள பார்த்தீங்கன்னா எல்லாமே இம்போர்ட்டட் ஃபிஷ் மாதிரி தான் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய அரோனா அங்கே இருக்குது பாருங்கள். கீழே பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. எல்லாமே இம்போர்ட்டட் கோல்டு இதெல்லாம். இது அரோனா, இது ரொம்ப பெருசாக இருந்தது இந்த மீன். அங்கே மேலே வச்சுருக்காங்க அந்த கோல்டுக்கு மேலே எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா டெட்ராஸ் வச்சுருக்காங்க. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா கப்பீஸ்லாம் இருக்குது இம்போர்ட்டோடு. நீங்களே இந்த கடையிலேயே நீங்கள் நிறையா டிஃப்ரென்ஸான ஃபீச்சர்ஸ்லாம் பார்ப்பீங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டியான ஃபிஷஸாக இருக்குது பாருங்கள், ஒரு மாதிரி கலராக ஷேடட் கலராக. அதுக்கப்புறம் இந்த ஃபிஷ்ஷும் பாருங்கள், க்ரீன் ரெட்டு அந்த மாதிரியான கலர்லலாம் இருக்குங்க. அப்படியே ட்ரான்ஸ்பரண்ட் கலரில் இருக்கு அந்த மீன். இதெல்லாம் ஏஞ்சல்ஸ். இம்போர்ட்டட் ஃபிஷஸ்லாம் வச்சுருக்காங்க இங்கே நிறையா. அப்புறம் இந்த அக்வாரியம் பார்த்தீங்கன்னா கோய்காஃப்டுன்னு ஒரு ஸ்பெஷலான ஒரு அக்வாரியமாக இருந்தது. இது கொளத்தூர் மெயின் ரோட்டில் இருக்குது இந்த அக்வாரியம். இங்கே வந்து கொஞ்சம் ஹோல்சேலில் கிடைக்குது எல்லா கோய்காஃப்ட் மீன்களும். இங்கே தான் நான் வந்து கோழிகாஃப்ட் வாங்க வந்திருக்கேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா கோழிகாஃப்ட் இருக்குது. இதெல்லாம் பெரிய கோழிகாஃப்டுங்க. இங்கே கோழிகாஃப் மட்டும் இல்லை, மற்ற வெரைட்டிஸும் இருக்குது. ஆனால் இங்கே கோழிகாஃப்னாலே கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் இங்கே எல்லாமே. இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபிஷ், ஒயிட் மாலிஸ், பிளாக் மாலிஸ் அந்த மாதிரி நிறைய மாலிஸ் இருக்குது. சிட்லெட்லேருந்து எல்லாமே இருக்குங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கப்பீஸ். அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோழிகாஃப். இதெல்லாம் இங்கெல்லாம் ரொம்ப சீப்பாகவே கிடைக்குது இந்த கோழிகாஃப்லாம். இங்கே இந்த கடைக்கு நீங்கள் கோழிகாஃப் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்னா நீங்கள் இந்த கடைக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். இதெல்லாம் மாலிஸ். இதெல்லாம்
இதெல்லாம் கோல்ட் ஃபிஷஸ், பிளாக் கோல்ட் அந்த மாதிரி. இதுதான் நான் வாங்கிட்டு வந்த மீனுங்க அங்கே இருந்த அந்த கடையில் இருந்து. இந்த மீனுங்கள்லாம் தான் ரொம்ப சீப்பாக கிடச்சிது. நம்ம இருக்கிற ஏரியாவை விட அங்கே கொளத்தூரில் எப்பவுமே சண்டேனால சீப்பாக தான் கிடைக்கும் ஹோல்சேல் ரேட்டில். அப்புறம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நான் எதனா இம்ப்ரூவ் பண்ணணுன்னா நீங்கள் கன்ஃபார்மாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதெல்லாம் நான் அதெல்லாம் கரெக்ட் பண்ணிப்பேன். இன்னும் மேலும் உங்களை நிறையா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்ஸான வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு காமிடுவேன். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. நம்ம சேனலுக்கான நிறையா இன்புட்ஸ் அவுட்புட்ஸ் எல்லாமே நான் கூடிய சீக்கிரத்துமே எல்லாமே வாங்குவேன். வாங்கிட்டு அப்போ உங்களுக்கு இன்னும் கிளியரான வியூஸ்லாம் எல்லாமே உங்களுக்கு வரும். வியூஸ் வாய்ஸ்லேருந்து எல்லாமே ஆடியோ குவாலிட்டி எல்லாமே கண்டிப்பாக இந்த அடுத்த வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சேனலே ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.